லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம். வணக்கம். தெலுங்கானாவில் ஒரு ஆய்வில் மேற்கொண்டிருந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு நியாய விலை கடையில் ரொம்ப கண்டித்து பேசியிருந்தாங்க கலெக்டர்கிட்ட. பிரதமர் நரேந்திர மோடியோட படம் ஏன் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு தெலுங்கானா மக்களே கூட ஒரு பதிலடி கொடுத்துருந்தாங்க. கேஸ் சிலிண்டரில் பிரதமரோட படத்தை ஒட்டியிருந்தாங்க. அமைச்சரும் கூட பதில் சொல்லியிருந்தார். இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ஆம், நிர்மலா சீதாராமன் ஆந்திர பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர், ஒன்றுபட்ட ஆந்திர பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர். தெலுங்கானாவில் அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்கிறது என்று நினைக்கிறேன். தெலுங்கானாவில் பாஜக மும்முரமாக அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. தெலுங்கானாவில் வந்து பார்ட்டி இன்சார்ஜாக ஐ திங்க் நிர்மலா சீதாராமன் பார்ட்டி இன்சார்ஜ்னால் வந்து அங்கே அதிகமான பார்ட்டி ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகணும்னு அவருக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. அவர் வந்து தெலுங்கானாவில் வந்து கம்மாரெட்டின்ற ஒரு மாவட்டத்தில் பிர்கூர்ன்ற இடத்துல போகும்பொழுது காரை வழியில் நிறுத்தி ஒரு ரேஷன் கடைக்குள்ளே போயிருக்காங்க. பிடிஎஸ் ஷாப்புக்குள்ளே போய் அங்கே இருந்த ஊழியர்கள்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. என்னென்னா வந்து ஏன் வந்து பிரதமரோட நரேந்திர மோடியோட படம் வந்து வைக்கலை அப்படின்னு. நிதியமைச்சர் அங்கே ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார்ன்றது தெரிஞ்ச உடனேயே மாவட்ட கலெக்டர், அவர் பேர் வந்து ஜிதேஷ் பாட்டில், சம்பவ இடத்திற்கு வந்திருக்காரு. அந்த ரேஷன் கடைக்கு வந்திருக்காரு. வந்த உடனேயே அந்த அம்மா அந்த காட்சிகள் ஊடகங்களில் வீடியோஸ் பார்க்கும்போது ரொம்ப, அதாவது வந்து ஒரு பதவி அந்த மத்தியில் ஒரு அமைச்சராக, அதுவும் நிதியமைச்சராக புரோட்டோகால் படி நம்பர் 5, 4 or 5 வருவாங்க அவங்க பிரதமருக்கு அடுத்து. அப்படி வந்து ஒரு வன்மத்துடன் தரம் தாழ்ந்து தான் வகிக்கும் பதவிக்கு சற்றும் பொருத்தம் இல்லாமல் வாக்குவாதத்தில் அவங்க கலெக்டர்கிட்ட ஈடுபடுறாங்க. என்ன பிரச்சனைனா, ஏன் வந்து நரேந்திர மோடியோட படத்தை ரேஷன் கடையில் வைக்கலை? இல்லை, அதில் மத்திய அரசின் பங்கு இருக்குது. அதை தான், அதுக்கு வரேன். அவங்க என்ன கேட்குறாங்க, முதல்ல ஒரு கேள்வி கலெக்டர் கேட்குறாங்க, இந்த அரிசி வந்து நீங்கள் 1 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க இல்லை, இந்த பிரதான் மந்திரி அந்தியோத்யா ஸ்கீம்ன்றதில் வந்து நீங்கள் 1 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க, இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு, இதோட விலை என்ன தெரியுமா, 35 ரூபா. சரி, நீ 1 ரூபாய் கொடுக்குறிய, இதில் மத்திய அரசோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு, மாநில அரசோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளவுன்னு அவங்க கேட்குறாங்க. கலெக்டர் வந்து திணறார், பதில் சொல்ல முடியாமல் திணறார். அதாவது மத்திய அரசுக்கு வந்து எவ்வளோ, மாநில அரசுக்கு எவ்வளோன்னு எனக்கு தெரியல, நான் வந்து கேட்டுட்டு அதை பதில் சொல்கிறேன்னொன்னே அந்த அம்மா தெலுங்குலேயே வசைபாடுகிறார். இது கூட தெரியாமல் நீ என்ன கலெக்டராக இருக்கேன். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன், மத்திய அரசு 30 ரூபா கொடுக்குது, மாநில அரசு 4 ரூபா கொடுக்குது, ஆனால் 1 ரூபா வாங்கிக்கிட்டு நீங்கள் மக்களுக்கு கொடுக்குறீங்க. இது எல்லாத்தையும் அங்கே வந்து ரேஷன் கடையில் பொருள் வாங்க வந்த மக்கள் முன்னால் நடக்குது. நீங்கள் வந்து கட்சிக்காரங்க கூட நிற்கிறான், நீங்கள் வந்து ஏன் வந்து பிரதமர் படத்தை வைக்கலை அப்படின்னு அவர் அமைதியாக இருக்கார். அந்த அம்மா அதுக்கு மேற்கொண்டு சில வார்த்தைகளை பேசுகிறாங்க. பேசிட்டு என்ன சொல்கிறாங்க, பிரதமர் படத்தை இன்னும் 1/2 hour எங்கள் கட்சிக்காரங்க கொண்டு வந்து இங்கே வைப்பாங்க, அதை வந்து பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்றாங்க. இந்த வாக்குவாதம் வந்து கிட்டத்தட்ட 10-12 நிமிஷத்துக்கு மேலே வந்து இந்த வீடியோ வந்து ஓடுது. பிரதமர் படத்தை ஏன் வைக்கவில்லைன்னு அவர் கேட்டார். உடனே வைரல் ஆகுது இது வந்து உங்களுக்கு வந்து. இது வைரல் ஆன உடனே வந்து டிஆர்எஸ் தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி, உங்களுக்கு தெரியும் இந்தியாவிலே வந்து இன்றைக்கி நரேந்திர மோடியை பிஜேபியை வந்து ரொம்ப ஆக்ரோஷத்துடன் எதிர்க்கக்கூடிய புதிய விதமான தந்திரோபாயங்களுடன் வித் நியூ டெக்னிக்ஸ் வந்து எதிர்க்கக்கூடிய கட்சி எதுன்னா டிஆர்எஸ் தான். அது வந்து ரொம்ப மமதா பானர்ஜி கூட கொஞ்சம் பின்வாங்கியிருக்காங்க, ஆனால் இன்றைக்கி டிஆர்எஸ் வந்து ஸ்ட்ராங்காக அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. ஆம் ஆத்மி கட்சியும் டிஆர்எஸும் இப்போ ஆஃப் லேட் நிதிஷ்குமார் தான் வந்து அதை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, சிலிண்டர்ஸில் உங்களுக்கு தெரியும் எல்பிஜி சிலிண்டர்ஸில் மக்கள் உபயோகப்படுத்தக்கூடிய சிலிண்டர்ஸில் வந்து 1150 ரூபா வேணுமோ போட்டு மோடி படத்தை போட்டு சில இடங்களில் ஊர்வலம் விட்டு அதை வந்து வீடியோவில் எடுத்து போட்டிருக்காங்க. இப்போ பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, மத்திய அரசு தான், ரெண்டு விஷயம், ஒன்று மத்திய அரசு தான் இந்த திட்டத்துக்கு வந்து மொத்தமாக பணம் கொடுக்குது, மாநில அரசுகளோட பங்களிப்புன்றது ரொம்ப கம்மி அப்படின்னு நிதியமைச்சர் பேசுனது, அதுதான் மெயின் இஷ்யூ. அது முதல்ல சரியா, ஒன்று. ரெண்டாவது, அற்பத்தனமாக பிரதமர் படத்தை ஏன் வைக்கலைன்னு ஒரு கலெக்டர்கிட்ட சண்டை போடக்கூடிய அளவுக்கு ஒரு மத்தியில் நிதியமைச்சராக இருக்கக்கூடிய, இந்த நாட்டுக்கே நிதியமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு அரசியல்வாதி இவ்வளவு கீழாக இறங்கி போய் வந்து ஒரு கலெக்டர்கிட்ட, ஏன்னா கலெக்டர்ஸ் வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் சொல்லக்கூடிய ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும் இந்த கலெக்டர்ஸ் வந்து இவர்கள் வந்து யாருக்கு கட்டுப்பட்டவர்கள் என்றால் அந்தந்த மாநில நிர்வாகங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள். இவர்கள்
இந்த மாதிரி சம்பவங்களை இதற்கு முன்னால் நிர்மலா சீதாராமன் ஈடுபட்டதில்லை. இவ்வளவு கீழான காரியத்தில் அவர் ஈடுபட்டு இதுவரைக்கும் ஈடுபட்டதில்லை. அவர் 2016 மந்திரியாக இருக்கார், ஈடுபட்டதில்லை. ஏன் வந்து இப்போ ஈடுபடுறார்? இதுதான் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம். இல்லை, ஏன் ஈடுபடுறார்? ஏன் ஈடுபடுறாருனா வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட தாக்கீது, அங்கே போய் வந்து தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி டிஆர்எஸ் வந்து கேசிஆர் அண்ட் ஃபேமிலி அவங்க வந்து கடுமையாக மோடியை எதிர்க்கிறாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து பொலிட்டிக்கலாக அங்கே தே வாண்ட் டு டேர்ன் த டேபிள் வாங்க ஆங்கிலத்தில், அதாவது வந்து தே வாண்ட் டு டேர்ன் த டேபிள்ஸ். நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக வந்து எவ்வளோ குடைச்சல் கொடுக்க முடியுமோ தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதிக்கு போய் கொடுங்க. ஏன் வந்து ஒரு மம்தா பானர்ஜி ஆடக்கூடிய வெஸ்ட் பெங்கால்லையோ அல்லது வந்து நவீன் பட்நாயக் ஆடக்கூடிய ஒரு ஒரிசாலேயோ அல்லது நவீன் பட்நாயக் கூட பிஜேபியோட இணக்கமாக இருக்கவர், இவர்களை கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு மம்தா பானர்ஜி கிட்டேயோ, ஏன் தமிழ்நாட்டிலேயோ, அவர் தமிழர் தானே, பிறப்பால தமிழர், அவருடைய தாய்மொழி தமிழ், அவர் பிறந்தது வளர்ந்தது வந்து ஆந்திரப்பிரதேசத்தில், படித்தது திருச்சி கல்லூரியில், அதற்கு பிறகு ஜேஎன்யூவில் படித்தார், அவர் வந்து ராஜ்யசபாவுக்கு கர்நாடக மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இதுதான் நிர்மலா சீதாராமனோட பூர்வீகம். அவர் பிறப்பால் தமிழர், அவருடைய தாய்மொழி தமிழ். அவர் வந்து ஆனால் தமிழ் அவர் என்ன லட்சணத்தில் பேசுவாங்கன்றது நமக்கு தெரியும். ஏன் வந்து வெஸ்ட் பெங்காலில் மோடியை கடுமையாக எதிர்க்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் மாநிலத்திலேயோ அல்லது வந்து தமிழ்நாட்டில் திமுக ஆளக்கூடிய தமிழ்நாட்டிலேயோ செய்யாமல் ஏன் தெலுங்கானாவில் செய்கிறாங்கன்னா, அந்த மாநிலத்தை சார்ந்தவர் மட்டுமல்லாமல் அங்கு வந்து அரசியல் செய்யும்பட ஒரு பணிக்கப்பட்டிருக்கிறார். மத்திய அமைச்சர்கள் கூட வந்து ஸ்ட்ரீட் பாலிடிக்ஸ்வாங்க, தெரு அரசியலுக்கு போவார்கள் என்பதற்கு நிர்மலா சீதாராமனுடைய இந்த நடவடிக்கை ஒரு உதாரணம். சரி, அவர் சொன்னதில் ஃபேக்சுவலாக எவ்வளவு கரெக்டு எவ்வளவு தப்பு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசோட பணம்ன்றதே தனியாக ஒன்றும் கிடையாது. மாநிலங்கள் மத்திய அரசுக்கு கொடுக்கறது தான் மத்திய அரசோட பணம். மத்திய அரசோட கான்ட்ரிபியூஷன்றது என்ன, இப்போ நம்ம ஒவ்வொரு மாதமும் வந்து மாநில அரசுகள் வந்து ஜிடிபின்றதுலேயும் வேறு விதங்கள்லையும் மத்திய அரசுக்கு வரி செலுத்தணும். 6-7 மாநிலங்கள் தான் இந்தியாவின் நிதி சுமையையே, நிதி மேலாண்மையையே மொத்தமாக தாங்கி நிற்கின்றன. தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரப்பிரதேஷ், கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்ற இந்த 5-6 மாநிலங்கள் தான் வந்து தமிழ்நாடு, கேரளா, இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, தென் மாநிலங்கள், மகாராஷ்டிரா, ஆந்திரப்பிரதேஷ், இந்த மாநிலங்கள் தான் வந்து மத்திய அரசோட நிதி வருவாயில் மிகப்பெரிய பங்களிப்பை வந்து இன்று செய்து கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கும்பொழுது வந்து இது மத்திய அரசோட பணம் அப்படின்னு சொல்கிறதே வந்து ஒரு அபத்தமான வாதம். அதைத்தான் வந்து அவங்களோட அமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா, கேசிஆர் கேபினெட்டில் வந்து தெலுங்கானாவில் முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய ஹரீஷ்ராவ் ஹெல்த் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, மத்திய அரசோட கான்ட்ரிபியூஷன் 1 கிலோ அரிசியில் வந்து 30 ரூபா, மாநில அரசு 4 ரூபா, ஆனால் மக்களிடம் வாங்குறது 1 ரூபான்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த மத்திய அரசோட 30 ரூபான்றதே அபத்தமானது. ஏன்னா மத்திய இந்த ஒட்டு மொத்தமாக அரிசி உட்பட மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்களில் மத்திய அரசோட பங்களிப்பு 50-55%, இன்க்ளூடிங் ரைஸ். மாநில அரசோட பங்களிப்பு 45%. இதில் இது தெரியாமல் வந்து 1 கிலோ அரிசிக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை தவிர வந்து மாநில அரசு 10 கிலோ அரிசியை வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கு. அது மாநில அரசோட பணத்தில் ஒவ்வொரு மாதமும் 10 கிலோ அரிசியை அட்டைதாரர்களுக்கு வந்து பிடிஎஸ் கார்டு ஹோல்டர்ஸ் கொடுத்துட்ருக்குது. 3610 கோடி ரூபாய் மாதந்தோறும், 3610 crores மாதந்தோறும் 3610 கோடி ரூபாய் வந்து மாநில அரசு வந்து நலத்திட்ட உதவிகளுக்காக செலவு பண்ணிகிட்ருக்குது. ஆகவே மத்திய அரசுக்கு தான் இதில் பெரிய பங்களிப்பு இருக்கிறது என்பது தவறான வாதம். ஏன்னா இந்த மத்திய அரசோட 30 ரூபான்றதே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மாநில அரசுகள் கொடுத்ததோட பணம், அது தனியாக அவங்களோட வரி வகையினங்கள்லேருந்து வருது கிடையாது, மாநில அரசுகள் செலுத்தக்கூடிய வரியிலேருந்து தான் அது வருது. ஸோ மத்திய அரசோட பணம்ன்றதே முதல்ல அந்த ஆர்குமெண்ட்டே தப்பு. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய பணம், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரோலே இல்லைன்றதே தவறான ஒரு வாதம். மாநில அரசுக்கு 45%க்கு மேலே அங்கே பங்களிப்பு இருக்குது. இல்ல, அந்த அளவுக்கு ஆர்குமெண்ட்டுக்கு போகணுமா? இப்ப நிர்மலா சீதாராமன் சொல்லும் போது ஒரு நல்ல மனிதரை நீங்க வந்து புறக்கணிக்க, இல்ல இல்ல, இது வந்து நல்ல மனிதர்னா எப்படின்னா, மாநில இந்தியா இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், மத்திய இந்தியா படத்தை வைங்க அப்படின்னு. பிரதமர் படத்தை ஏன் வைக்கணும்? பிரதமர் படத்தை ஏன் வைக்கணும்? இப்போ நீங்கள் வந்து இந்தியா பூரா இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் பிரதமர் படம் வைக்கப்பட்டிருக்கிறதா? இது வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூ அடிப்படையில். அதை தமிழ்நாட்டிலே ஒரு பிரச்சனை வந்துச்சு, தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை எடுத்து நம்ம அதை எடுத்தோம், இங்கே தமிழ்நாட்டில் அலோவ் பண்ணிடுவாங்களா இதை வைக்கிறதுக்கு? சரி, மோடி 14 வருஷம் குஜராத் ஆண்டார, இவர் அன்றைய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் படத்தை வச்சாரா? இன்னும் சொல்லப்போனால் அவங்க பண்ணது பண்ணாது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அவங்க கிரெடிட் எடுத்தாங்க. சரி, ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, மாநிலங்கள் தான் இந்தியாவை தாங்கி நிற்குது. அந்த அடிப்படை ஆர்குமெண்ட்டுக்கு போவோம் நம்ம மறுபடியும். இந்தியா மாநிலங்களை உருவாக்குச்சா? மாநிலங்கள் இந்தியாவை உருவாக்குச்சு. ஆனால் மாநிலங்கள் தான் இந்தியாவை உருவாக்குச்சு.
அரசியல் பண்ற அதை வச்சு ஓட்டு வாங்குற நீ வந்து அடுத்த வருஷம் எலெக்ஷன் நடக்கும் போது பிரதம மந்திரி படத்தை போட்டுட்டு மாநில அரசு எதுவுமே செய்யல எல்லாமே மத்திய அரசு தான் செய்து நீங்க கிரெடிட் எடுத்துக்கிறீங்க எல்லா சென்ட்ரல் ஸ்கீமுக்கும் நீங்க கிரெடிட் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்றீங்க சென்ட்ரல் ஸ்கீம்ஸ்க்கான பணம் எங்கிருந்துங்க வருது இப்போ 6% மேலே வந்து மத்திய அரசோட கஜானாக்கு மாநிலங்கள் இந்திய தமிழ்நாடு கொடுக்குது ஆனால் நமக்கு கையில் எவ்வளோ கிடைக்குது ஒரு 6 மாநிலங்கள் தாங்க தமிழ் இந்தியாவோட நிதி நிலைமையை இன்றைக்கி தூக்கி பிடிக்கின்றன இங்கே நம்மக்கிட்ட அடிக்கிற பணத்தை கொள்ளடிக்கிற பணத்தை வச்சு தான் நீ உத்தரப்பிரதேசத்துலேயும் மத்திய பிரதேசத்துலேயும் ஜார்க்கண்ட்லேயும் போய் வந்து நலத்திட்டங்களை பிரதம மந்திரி பேராலையும் மத்திய அரசோட பேராலையும் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய நலத்திட்ட உதவிகள் நம்ம பணத்துலேருந்து போனது அது வேணாம்னு சொல்ல முடியாது இல்லை கண்டிப்பாக சொல்ல முடியாது ஆனால் அப்படி பார்க்கும்போது இது கூட்டாட்சி தத்துவம் தானே எல்லாரும் சேர்ந்து தானே இந்தியாவாக இருக்கோம் நம்ம நீ வந்து மத்திய அரசு தான் மத்திய அரசு வந்து ஏதோ அது வந்து ஒரு மேலாண்மை ஒரு நாட்டாம மாதிரியும் மாநிலங்கள்லாம் அதற்கு அடிமை மாதிரியுமான்ற ஒரு போக்கு மோடி பதவிக்கு வந்த காலத்திலேருந்து நிலவி கொண்டிருக்கிறது அதை நாம் எதிர்க்கிறோம் அதைத்தான் நாம் எதிர்க்கிறோம் நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுது ஸ்டேட் கவர்மெண்ட் எதையுமே பண்ணலை நான் நீ கொடுக்குற இந்த ஸ்கீமில் 35 ரூபாய் அந்த அரிசியை 1 ரூபாய் கொடுக்குற அதில் 30 ரூபாய் ஏன் போனோம் 4 ரூபாய் உன் போனன்றதை ஏன் போனன்ற உன் ஆர்குமெண்ட்டே தப்புன்றது தான் இந்த பிரச்சனையோட சாராம்சம் நீங்கள் மோடி படத்தை கூட தனியாக வைங்க அந்த அம்மா வந்து மோடி படத்தை ஏன் வைக்க மாட்டேன்றா 30 ரூபாய் நான் கொடுக்குறேன் 35 ரூபாய் அரிசியில் நீ 1 ரூபாய்க்கு விற்கிற 30 ரூபாய் ஏன் போனோம் மத்திய அரசு போனோம் மோடி போனோம் 4 ரூபாய் தான் ஓம் பண்ணன்றாங்க இந்த 30 ரூபாய் ஏன் போனோம் மோடி பண்ணன்றதே தவறான ஆர்குமெண்ட் அந்த 30 ரூபாய் உனக்கு எப்படி வந்தது நான் கட்டுற வரியிலேருந்து மாநிலங்கள் கட்டுற வரியிலேருந்து வந்தது அகைன் இந்த ஆர்குமெண்ட் எங்கே வந்து நிற்கும்னா இந்தியா மாநிலங்களை உருவாக்குச்சா மாநிலங்கள் இந்தியா உருவாக்குச்சா உங்களோட முதல் அரசியலமைப்பு சாசனத்தோட முதல் வரியை என்ன இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி இன் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இந்தியா அல்லது பாரதம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நாடு மாநிலங்களின் கூட்டமைப்புன்னு சரி 1950 வந்து நம்முடைய குடியரசு ஏற்படுவதற்கு முன்னால் எல்லா மாநில சட்டமன்றங்களையும் இந்தியாவுடன் இணைகிறோம் என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற சொல்லி மத்தியில் அன்று இருந்த நேரு அரசு சொல்லியது ஏன் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினீங்க இந்தியாவோடு இணைகிறோம்ன்ற தீர்மானத்தை எல்லா மாநில சட்டமன்றங்களையும் ஏன் நிறைவேற்றினீங்க அப்போ அதுக்கு முன்னால் நீ பிரிட்டிஷ் இந்தியா கீழே இருந்த தனித்தனியாக தான் இருந்தது பொலிட்டிக்கல் என்டைட்டின்றது வந்து பிரிட்டிஷ்காரன் வந்த பிறகு தான் இங்கே வருது இந்த ஆர்குமெண்ட்டுக்கு தான் இதை நோக்கி போவோம் இந்தியா ஒரு நாடு என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது இன்றைக்கி யாரும் நம்ம தனி நாடு கேட்கல யாராவது கேட்டோமா என்ன கண்டிப்பாக கேட்கல நிச்சயமாக கேட்கல உரிமையை தான் நம்ம கேட்குறோம் எங்களோட கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னா நீ இல்லை நீ வந்து இந்தியா மாநிலங்களை உருவாக்கலை மாநிலங்கள் தான் இந்தியாவை உருவாக்குச்சு எங்களுடைய உரிமைகளை தான் நாங்கள் கேட்குறோமே ஒழிய நாங்கள் வந்து தனி நாடு பிரிஞ்சு போகணுன்னு கேட்கல தனியாக வந்து கொடி கேட்கல தனியாக நாணயம் கேட்கல தனியாக வெளியுறவு கொள்கை கேட்கல சில மாநிலங்களுக்கு இருக்கு தனியாக வெளியுறவு கொள்கையை நம்ம கேட்கல அதிகமாக அரசியலமைப்பு சாசனம் கொடுத்த அந்த அதிகப்படியான அதிகாரங்களை நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுங்கன்ட்டு தான் நம்ம கேட்குறமே ஒழிய நீங்கள் கொடுத்த ப்ராமிஸ் பண்ணியிருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனில் ப்ராமிஸ் பண்ணியிருக்கக்கூடிய அதிகாரங்களை நமக்கு கொடுங்கன்னு தான் நம்ம கேட்குறமே தவிர வேறு எதையும் நம்ம கேட்கல நம்ம அப்போ நிர்மலா சீதாராமனுடைய இந்த நடவடிக்கை என்பது அடாவடித்தனமானது அராஜகமானது இந்திய கூட்டாட்சி தத்துவத்திற்கு வேட்டு வைக்கக்கூடியது ரெண்டாவது மத்தியில் இவ்வளவு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் புரோட்டோக்கால் படி வந்து பிரதமர் உள்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை டிஃபென்ஸ் மினிஸ்டர் அதுக்கு பிறகு நிதியமைச்சர்னு வருவார் 4 அல்லது 5வது இடத்துல இருக்கக்கூடியவர் அவர் ஏன் இவ்வளவு ஒரு அவலமான ஒரு எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு அற்பத்தனமான நடவடிக்கையில் அவர் ஏன் ஈடுபடுறார் இதற்கு முன்னால் வாஜ்பாய் காலத்தில் ஜஸ்வந்த் சிங்னு ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சிருந்தார் யஷ்வந்த் சின்ஹா ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சிருந்தார் இங்கே மோடி கேபினெட்லேயே அருண் ஜேட்லின்னு ஒருத்தர் இருந்தார் பிஜேபி கவர்மெண்ட்லேயே சொல்கிறாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்டை கூட விட்டுருங்க அவங்கெல்லாம் இவ்வளோ கீழாக நடந்துக்கிட்டாங்க இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டாங்க ஒரு கலெக்டரை வந்து பப்ளிக் முன்னால் சட்டையை பிடிச்சி அடிக்காத குறை தான் இப்போ கீழே நடந்துக்க வேண்டிய அவசியம் நிர்மலா சீதாராமுக்கு என்ன வந்தது ஏன் வந்தது இல்லை இப்போ நிதியமைச்சர் காரை காங்கிரஸ்காரங்க மறிச்சிருக்கிறாங்க அது ஒரு பக்கம் நடந்தது அது ஒரு பக்கங்க இதே வந்து பொலிட்டிக்கல் ஃபைட் நடக்குதுன்னா அது வேறங்க நான் சொல்கிறேங்க இதே வந்து பிஜேபி ஆட்கள் வந்து டிஆர்எஸோட தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சராக கூடிய கேசிஆர் காரை மறிக்கிறாங்க அது மீது வந்து ஏதோ உங்களுக்கு வந்து காகிதங்களை தூக்கி அடிக்கிறாங்கன்னா கூட வந்து அது இந்தியா பூரா நடந்த விஷயம் மத்திய அமைச்சர்களுக்கு எதிராக கருப்பு கொடிகள் காட்டப்பட்டிருக்கின்றன ஏன் செருப்புகள் கூட வீசப்பட்டிருக்கின்றன அது பொலிட்டிக்கல் ஃபைட் அதையும் நாம் கண்டிக்கிறோம் பட் காரை மறிக்கிறது கோஷம் போடுறதெல்லாம் ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறை இன்னும் சொல்லப்போனால் கருப்பு கொடி காட்டுவது என்பது ஒரு ஓரமாக நின்று கருப்பு கொடி காட்டுவது என்பது கூட வந்து ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வழிமுறை தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதிகாரிகளை பொதுவெளியில் வைத்து வசைபாடுவது என்பதும் அவர்களை சட்டையை பிடித்து உலுக்காத குறையாக கேள்வி கேட்பது அந்த அம்மாவோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது அவங்க எப்போ பேசினாங்கனாலும் அவங்க முகம் வந்து மூர்க்கத்தனமாக இருக்கும்
அவருக்கு பேசவும் தெரியாது, அந்த அம்மாவுக்கு ஆங்கிலத்திலையும் பேச தெரியாது, தமிழ்லையும் பேச தெரியாது, ஹிந்திலையும் பேச தெரியாது. தான் வகிக்கக்கூடிய நிதியமைச்சர் பதவிக்கு தகுதி இல்லாதவர் நிர்மலா சீதாராமன். அதை மீண்டும் ஒருபுறம் நிரூபித்திருக்கிறார் தெலுங்கானாவில் நடக்கக்கூடிய இந்த சம்பவத்தில். அவங்க கட்சியிலேயே நான் சொல்கிறேன், அவங்க கட்சியிலேயே தரமான மந்திரிகள் இருக்கிறார்கள், இன்னமும் இருக்கிறார்கள். நிதின் கட்கரி இருக்கார், ராஜ்நாத் சிங் இருக்கார், ஏன் ஜெய்சங்கர் இருக்கார். இவங்கெல்லாம் யாருமே கீழே இறங்கி போய் சண்டை போடல. நீங்கள் உங்களோட பொலிட்டிக்கல் ஃபைட்டை வச்சுக்கிறதுன்றது வேறு. ஒரு கலெக்டரை, கலெக்டர்ன்றவர் வந்து ஒரு பியூரோக்ராட், அவர் வந்து ஆல் இண்டியா சர்வீஸாக இருந்தாலும் கூட வந்து அந்தந்த மாநிலங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள். அவர்கள் மாநில அரசு ஒரு தாக்கியது பிறப்பிக்குது, மத்திய அரசு ஒரு தாக்கியது பிறப்பிக்குதுன்னா மாநில அரசு சொல்லக்கூடியதை தான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ ஐபிஎஸ் ஆஃபீஸரோ கேட்க முடியும். மத்திய அரசு சொல்கிறத கேட்க, மத்திய அதிகாரிகள், மத்திய மந்திரி சொல்கிறதையே கூட அவங்க கேட்க முடியாது, கேட்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை, பிரதம மந்திரியோட படத்தை வைக்கலன்றத ஒரு கலெக்டரை கூப்பிட்டு பொதுவெளியில், அந்த அம்மா பொதுவெளியில் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு கோர்ட்டில் வந்து எப்படி நீதிபதி விசாரணை நடத்துவாரோ, அல்லது ஒரு போலீஸ் அதிகாரி குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரிடம் எப்படி வந்து ஒரு மிரட்டல் தோணியில் எப்படி ஒரு போலீஸ் அதிகாரி விமர்சனம் விசாரணை நடத்துவாரோ அப்படி விசாரணை நடத்துகிறாங்க அந்த அம்மா. இது எந்த விதத்தில் நியாயம்? இது அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு நல்லதா? இதை எல்லாத்தையும் நீங்கள் எதுலேருந்து பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்தே மாநில அரசுகளோட உரிமைகளை பறிப்பது, நேரடியாக வந்து மாநில அரசுகளோட விவகாரங்களை தலையிடுறது, எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் குறிப்பாக எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் கவர்னர்ஸ் அந்தந்த மாநில ஆளுநர்களை வைத்து தலையிடுவது, அந்த பேக்ரவுண்டில் பார்த்தா தான் இது புரியும். நான் இன்னொன்று கேட்குறேன், இதே வேலையை இதே நிர்மலா சீதாராமன் பாஜக ஆளக்கூடிய 12 மாநிலங்களுக்கு மேலே இருக்கின்றன, இந்தியாவில் மோர் தேன் 12 ஸ்டேட்ஸ். அங்கே எங்கேயாவது போய் இதை செய்ய சொல்லுங்களேன். அங்கேயும் எல்லா இடத்துலையும் ஒன்றும் மோடி படம் வைக்கலைங்க. உத்தரப்பிரதேசத்தில் போனீங்கன்னா மோடி படம் இல்லாத பிடிஎஸ் ஷாப்ஸ் எவ்வளவோ இருக்குது. இதே நிர்மலா சீதாராமனுக்கு அரசியல் துணிச்சல் இருந்தால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் உள்ள ஒரு ரேஷன் கடைக்கு போய் அங்கே இந்த மாதிரி அந்த மாவட்ட கலெக்டரை அழைத்து அவர் சட்டையை பிடிச்சி உலுக்கி கேட்கட்டோங்க. இல்லை, அவங்களுக்கு தெலுங்கானால தான் வந்து உங்களுக்கு உண்மையிலேயே வந்து மத்திய மந்திரினா எல்லா இடத்துலையும் உங்கள் அதிகாரத்தை காமிக்கணும்ல. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் உங்களுடைய அதிகாரத்தை காட்டக்கூடிய வல்லமை உங்களுக்கு கிடையாது இல்லையா? அதான் நடக்குது இன்றைக்கி. சரி, இது வந்து நீங்கள் ஓவராலாக பார்க்கணும். பொதுவாக கடந்த 8 ஆண்டுகளாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதன் தொடர்ச்சி. அடுத்த வருஷம் அங்கே எலெக்ஷன் வருது, அவருக்கு இன்சார்ஜ் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு எப்படி சொல்கிறதுங்க, ஒரு சீப் பாலிட்டிக்ஸை இதுவரைக்கும் பொதுவெளியில் அந்த அம்மா பண்ணதில்லை. அவங்க முகம் கடுகடுன்னு இருக்கும், அவங்க பேசுகிறது வந்து நாராசமாக இருக்கும், கேட்க சகிக்காது, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. எதிர்கட்சிக்கு பேச கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அந்த அம்மாவுடைய பதில்கள் எல்லாம் வந்து ஒன்றும் கன்வின்சிங்காக இருந்தது கிடையாது. ஆனால் அப்படிதான் பேசுவோம், அப்படிதான் நான் பேசுவேன்ற ஆணவ தோணியில் தான் அவங்க பேசியிருக்காங்க. அவங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் சகிக்காது. முக்கியமான கேள்வியெல்லாம் கேட்டிங்கன்னா ரெவென்யூ செக்ரட்டரியும் ஃபைனான்ஸ் செக்ரட்டரியும் இதை அவர் பதில் சொல்வார், நகர்ந்துருவாங்க. தன் துறை சார்ந்த விஷயங்களில் கூட நிர்மலா சீதாராமனுடைய விஷய ஞானம் என்பது மிக 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 அவலமானது. ரொம்ப, அதாவது வந்து ரொம்ப 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 லோ பர்சன்டேஜில் தான் அவங்களுடைய விஷய ஞானம் என்பது. அவங்க கட்சியில் இருக்கிற சுப்பிரமணிய சாமி அதை சொல்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தை பற்றி சரியான வார்த்தை, சுப்பிரமணிய சாமி என்ன ட்வீட் போட்டிருக்காரு, இன்னமும் அவரை கட்சியை விட்டு நீக்கலை. டாக்டர் சுப்பிரமணியம் சாமி என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு கலெக்டர்கிட்ட போய் ஒரு நிதியமைச்சர் பேசுகிறதுலாம் அந்த பதவிக்கே இழுக்குன்னு அவங்க கட்சியை சார்ந்த சுப்பிரமணிய சாமி சொல்கிறாரு. மற்றவங்க சொல்கிறத ஒரு பக்கம் எடுக்கு, இந்த விமர்சனம் அவர் கட்சியிலேருந்து வருது. ஏன்னா அந்த பதவியில் இருந்தவங்களுக்கு தாங்க தெரியும். டாக்டர் சுப்பிரமணிய சாமிலாம் அந்த பதவியில் இருந்தவர், மத்திய அமைச்சராக இருந்தவர். ஒரு மத்திய அமைச்சர் பொதுவெளியில் ஒரு கலெக்டர்கிட்ட சரிக்கு சமமாக பேச மாட்டாங்க, சம்மன் பண்ணி தான் ரூமில் வச்சு தான் பேசுவாங்க. பொதுவெளியில் வந்து தனக்கு ஈக்குவலாக அவரை வந்து தான் சொல்கிறேனேங்க. ஒரு குற்றச்சாட்டுக்குள்ளான ஒரு நபரை ஒரு கான்ஸ்டபிள், ஒரு ஏட்டையாவோ அல்லது ஒரு இன்ஸ்பெக்டரோ எப்படி கேள்வி கேட்பது வந்து ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு அவலமான ஒரு விஷயமோ, கீழான ஒரு விஷயமோ. அந்த மாதிரி வந்து ஒரு மத்திய அமைச்சர் ஒரு கலெக்டரை நடத்துகிறாங்க. ஒரு ஏட்டையாக வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபரை வந்து பொதுவெளியில் நடத்துகிற மாதிரி ஒரு மத்திய நிதி அமைச்சர் ஒரு மாவட்ட கலெக்டரை, நாளைக்கு கேபினட் செக்ரட்டரி வரைக்கும் வருவாருங்க அவர், அவரை போய் வந்து இந்த அம்மா பப்ளிக்காக பொதுவெளியில் ரேஷன் கடையில் வச்சு கேள்வி கேட்குறன்றதெல்லாம் வந்து தான் வகிக்கும் பதவிக்கு கிஞ்சித்தும் பொருத்தமில்லாதவர் நிர்மலா சீதாராமன் என்பதை அவர் மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறார். அவங்க கட்சியில் இருக்கவங்களே இதை சொல்கிறாங்க, மற்றவங்கள விட்டுருங்க. சுப்பிரமணிய சாமி ஏன் சொல்கிறார் இதை? உங்கள் தகுதியாக இதெல்லாம், மத்திய அமைச்சரோட தகுதியாக இதெல்லாம். அப்போ என்னென்னா, மேலேருந்து பிஜேபியிலேருந்து கொடுக்கக்கூடிய அழுத்தம், தெலுங்கானாவில் பிஜேபியை எதிர்த்து இன்றைக்கி ஃபைட் பண்ணக்கூடிய முக்கியமான மாநிலங்கள் அகில இந்திய அளவில் கேசிஆர் ஒன்று. அவர் மோடிக்கு மாற்றாக 2024 ஒரு ஜாயிண்ட் ஃப்ரண்ட் வரணும், அனைத்து எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையும் வரணும்னு போராடி கொண்டிருக்கிறார். அவர் அதை வந்து சீர்குலைப்பதற்காக அங்கே போய் நோண்டுறீங்க நீங்கள், அங்கே போய் வந்து இந்த காரியத்தை நீங்கள் பண்ணுறீங்க. இது ரொம்ப ரொம்ப தவறான, ஏற்றுக்கொள்ள முடியாத அவலமான ஒரு விஷயம். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 2 எம்பிக்கள் செய்த ஒரு சம்பவம்,
அவங்க வந்து அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அந்த ரூம் உள்ள ஏர்போர்ட்ல போய் ஃப்ளைட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான நிர்பந்தம்லாம் கொடுத்துருக்காங்க. ரெண்டு தரப்புலையும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு, எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இது ரொம்ப இன்னும் அவலமானது. அதாவது வந்து எப்படின்னா, இதுவாது நிர்மலா சீதாராமனாவது வந்து ஏதோ பொது வெளியில் பேசினாங்க போயிடுச்சு. அது வந்து பாதுகாப்புக்கு, அதாவது வந்து ஃப்ளைட் சேஃப்டிக்கே ஆபத்தானது. ஜார்க்கண்டில் வந்து ரெண்டு பிஜேபி எம்பிஸ் ப்ரைவேட் ஃப்ளைட்டை ராத்திரி 6 மணிக்கு மேலே எடுக்கணுறாங்க. எடுக்க முடியாதுன்னு, ஏன்னா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலோட அந்த கட்டுப்பாட்டு அறையோட ஒப்புதல் இல்லாமல் நீங்கள் ஃப்ளைட் எடுக்க முடியாது. அப்போ அந்த இடத்துல வந்து இப்போ அந்த விமானி இறங்கி, பைலட்டு ஃப்ளைட்டை விட்ட இறங்கி நகர்ந்து போய்ட்றாரு. அப்போ நீங்கள் கிளியரன்ஸ் கொடுங்கன்னு ரெண்டு பாஜக எம்பிஸ் வந்து இதில் போய், அது பேர் என்ன, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலில் போய் வந்து அவங்கள கம்பல் பண்ணுறாங்க. இன்றைக்கு ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பை கோருகிறார். உங்களுக்கு தெரியும், அவரை வந்து எலெக்ஷன் கமிஷன் தகுதி நீக்கம் செய்யப்போகுது. அவர் வந்து தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றுக்கிறது எம்எல்ஏக்களை அழைத்து கொண்டு காங்கிரஸ் கூட்டணி அரசு நிலத்திலும் நீரிலும் வானிலும் பறந்துக்கிட்டு இருக்காரு. பஸ்ஸில் போகிறாரு, போட்டில் போகிறாரு, விமானத்தில் பறக்கிறார். அங்கே வந்து வேறு சில தவறான நோக்கங்களுடன், ஆள் பிடிக்கும் நோக்கத்துடன், பணப்பெட்டிகளுடன் இந்த பிஜேபி எம்பிக்கள் போய் அங்கே இறங்கினாங்க. இவங்க அங்கே போய் இறங்கினாங்க, இறங்கி வந்து சில காரியங்களை பண்ணாங்க. ஃப்ளைட்டை எடுக்க சொல்லும்போது 6 மணி ஆனதால் ஃப்ளைட்டை எடுக்க மாட்டேன்ட்டார் விமானி. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் நைட்டில் பண்ண முடியாது, பண்ண முடியாதுன்றான். அந்த ஏர்போர்ட்டில் பண்ண முடியாது. அப்போ ஏடிஆருக்குள்ளே போகவே முடியாதுங்க, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்குள்ளே வந்து ஒரு சிவிலியன் போகவே முடியாது. எம்எல்ஏ எந்த தவறும் இல்லைன்னு சொல்கிறாரு அந்த எம்பி. அதாவது வந்துங்க, அப்படி தான் அவங்க எல்லா விஷயத்துலையுமே பேசுவாங்க. அவங்களோட நியாயங்கள் என்பது, நாங்கள் சரியான நேரத்துக்கு வந்தோம், எல்லா விதங்களுமே அவருடைய நியாயங்கள் என்பது வித்தியாசமானவை. ஏடிஆருக்குள்ள, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்குள்ள ஒரு சிவிலியன் போகவே முடியாதுங்க. நீ எம்பியாக இருந்தாலும் எம்எல்ஏவாக இருந்தாலும் நீ சிவிலியன். அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்குள்ளே போகக்கூடிய, அந்த ஐடென்டி கார்டு வைத்திருக்கக்கூடிய அந்த ஊழியர்கள் தான் போக முடியும். சிவில் ஏவியேஷனோட அந்த ஊழியர்கள் தான் போக முடியும். பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு ஊழியர்கள் மட்டும்தான் போக முடியும். அந்த சிஐஎஸ்எஃப் ஊழியர்களையும் அந்த ஏடிஆர் ஊழியர்களையுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பணியில் இல்லாத வேறு பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்களே போக முடியாது. ப்ரொடெக்டட் ஏரியானா வந்து உங்களுக்கு வந்து அதுதான் அதோட அர்த்தம். அப்படி இருக்கும்போது இவர் எப்படி உள்ளே போயிருக்கு? இப்போ ரெண்டு தரப்பில் நீங்கள் சொன்ன மாதிரி இவங்களும் எஃப்ஐஆர் போட்டிருக்கோம், அவனும் எஃப்ஐஆர் போட்டிருக்கான், செடிஷன் கேஸ் வரைக்கும் போட்டிருக்காங்க. சரி, இவர்களுடைய அதிகார அத்துமீறல், மாநில மத்தியில் பாஜக ஆட்சி இருக்கிறது, மோடி ஆட்சி இருக்கிறது என்ற காரணத்தால் இந்தியாவில் குறிப்பாக எதிர்க்கட்சி ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களிலும், மத்திய அரசு நிறுவனங்களிலும், மாநில அரசு ஆளுகைக்குட்பட்ட அமைப்புகளிலும், நிறுவனங்களிலும், அலுவலகங்களிலும், எங்கே வேணால் நாங்கள் போகோன்றது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. அகைன் இதுவும் பாருங்கள், ஜார்க்கண்ட் யாருடைய கவர்மெண்ட்டு? எதிர்க்கட்சிக்கு ஆளக்கூடிய மாநிலம். அந்த கவர்மெண்ட்டை கவுக்கிறதுக்கான வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. ஏன் இதை எங்கேயுமே பிஜேபி ரூல்டு ஸ்டேட்டில் பண்ண மாட்டேன்றாங்க? அதை தான் நான் உங்களை கேட்குறேன். இந்த எல்லா அட்டுழியத்தையுமே, அல்லது உங்கள் வார்த்தையில் சொல்கிறதுனா ரொம்ப மென்மையாக சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் வச்சுக்கோங்க, ஏன் இது எல்லாமே அப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட்ஸில் நடக்குது? ஏன் தெலுங்கானாவில் நடக்குது? ஏன் ஜார்க்கண்டில் நடக்குது? ஏன் வெஸ்ட் பெங்காலில் நடக்குது? இதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் பண்ணியிருக்காங்க. ஏன் இதெல்லாம் அங்கே நடக்குது? ஏன் ஒரு குஜராத்தில் நடக்கலை? குஜராத் உள்ள ஏதாவது ஒரு ரேஷன் கடைக்குள்ளே நிர்மலா சீதாராமனை உள்ளே போயிட்டு வெளியில் வர சொல்லுங்கள், நான் சேலஞ்சு பண்ணுறவங்கள. அதே மாதிரி உத்தரப்பிரதேசில் யோகி ஆதித்யநாத் கவர்மெண்ட்டில் ஏதாவது ஒரு மாநில அரசு ஊழியத்தில், அரசு அலுவலகத்தில், மத்திய அரசோட குறிப்பாக பிரதமரோட பெயரில் இயங்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய மக்கள் நலத்திட்டங்களை, மோடி பெயரால் செயல்படுத்தக்கூடிய மக்கள் நலத்திட்டங்களை அமல்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு மாநில அரசு அலுவலகத்தில் உத்தரப்பிரதேசத்துக்குள்ளே நிர்மலா சீதாராமனை உள்ளே போயிட்டு ஆய்வு பண்ணிவிட்டு வெளியில் வர சொல்லுங்கள். கேள்வியெல்லாம் கூட அந்த அம்மா கேட்க வேணாம், சேலஞ்சு பண்ணுறேன் நான். முடியாது. யோகி ஆதித்யநாத் எஃப்ஐஆர் போட்டு சிறையில் கூட தள்ளுவார். ஏன்னா அங்கே வந்து அவர் வந்து ராஜா உத்தரப்பிரதேசில். அப்போ இதே மாதிரி இந்த ஏடிஆரை வந்து நீங்கள் ஆளக்கூடிய மத்திய பிரதேசில் சிவராஜ் சிங் சௌஹான் பிஜேபி முதலமைச்சர் அங்கே செய்யுங்களேன், உங்களால் முடியாது. ஏன்னா எதிர்கட்சிகளை குடச்சல் கொடுப்பதற்காக மட்டுமே இந்த காரியத்தை நீங்கள் பண்ணுறீங்க. இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று, பிராடாக 8 ஆண்டுகளாக மாநில அரசின் உரிமைகளை எப்படி பறிபோகின்றன என்பது, ஆளுநர்களை வைத்து எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை எப்படி இவர்கள் வந்து சின்ன பின்னமாக்குகிறார்கள் என்பது. ரெண்டாவது, கூட்டாட்சி தத்துவத்துக்கே உலை வைத்து கொண்டிருப்பது இப்படியெல்லாம் செய்கிறது மூலமாக. மூன்றாவது, இவர்கள் வைக்கக்கூடிய வாதங்கள் வந்து அடிப்படையிலேயே நியாயமற்ற, அபத்தமான, உண்மைக்கு புறம்பான வாதங்கள். மத்திய அரசு தான் எல்லா பணத்தையும் கொடுக்குது என்பது அடிப்படையிலேயே தவறான வாதம். நீங்கள் மோடி படத்தோடு இந்த விஷயத்தை நிறுத்திக்கூடாது. நிர்மலா சீதாராமனோட அந்த ஆர்குமெண்ட்டு, கலெக்டரோட நடந்துற ஆர்குமெண்ட்டோட சாராம்சம் வந்து 35 ரூபாய் அரிசியை 1 ரூபாய்க்கு மக்கள்கிட்ட வாங்கிட்டு கொடுக்குற, 30 ரூபாய் நான் கொடுக்குறேன் மோடி கொடுக்குறாரு, 4 ரூபாய் தான் நீ கொடுக்குறன்றாங்க. அந்த 30 ரூபான்றதே தவறு. 30 ரூபாயில் 14-15 ரூபாய் வரைக்கும் இவங்க பணம். அப்போ இந்த வாதத்தை தான் நம்ம அடிக்கணுமே ஒழிய, நீங்கள் வந்து அவங்க மோடி படத்தை வைக்க சொன்னதுக்கு பதிலடியாக வந்து சிலிண்டரில் வச்சு ஒட்டி அனுப்புனது மோடி படத்தை, அது நல்லது, ஒரு நாள் கூத்து அது.
அன்னைக்கு உடனடியான பதில் அது வந்து ட்ரெண்டிங்கான மேட்ரு அது. பட் உண்மை என்ன? உண்மை வந்து மாநில அரசுகளோட பங்களிப்பு இல்லைனா மத்திய அரசோட கஜானாவே காலி ஆகிடுங்க. அதுதாங்க உண்மை. இன்னைக்கு இல்லை, ஒரு ஸ்கீமுக்கு ஒரு பேர் இருக்கு, ஒரு பேர் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமாக இருக்கு. கரெக்ட். அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு வந்து பிரதம மந்திரி படத்தை வந்து ஒட்டணுன்றது ஒன்று விதியோ அல்லது வந்து சட்டபூர்வமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நடைமுறையோ கிடையாது. ஏன்னா அதை வச்சு நீ ஓட்டு வாங்குறன்னும் போது அது எங்கே வந்து நிற்கும்னா மாநில அரசுகளுக்கு. இதை நீங்கள் தனியாக ஐசோலேட்டடாக பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் சொல்கிறதுல என்ன தப்பு, இது மத்திய அரசோட ஸ்கீமு, அதில் பிரதம மந்திரி படத்தை ஒட்டலாமே அப்படி மட்டும் அதை பார்த்தீங்கன்னா அது ஒரு குறுகிய பார்வை. அது என்னென்னா அதன் மூலமாக அவங்க வாக்குகளை அள்ள பார்க்கிறார்கள். ஆனால் நடைமுறை வந்து அது ஓம் பணம் ஓம் பணம் நீ சொல்கிறீ, அது ஓம் பணம் கிடையாதியா? அது மாநில அரசுகளுக்கும் அதில் ஈக்குவல் பங்களிப்பு இருக்கின்றது. தனிப்பட்ட முறையில் வந்து மாநில அரசோ மத்திய அரசோட பணம் எதுவுமே கிடையாது. மாநிலங்களோட பங்களிப்பு தானே மத்திய அரசு. எதுக்கு இப்படி ஜிஎஸ்டி போட்டு பாடாப்படுத்துகிற கசக்கி புழிகிற எங்களை? வெக்கமே இல்லாமல் மாதம் மாதம் போன மாதத்தோட இந்த மாதம் வந்து ஜிஎஸ்டி வரி வசூல் அதிகம்ன்ற வரி வசூல் அதிகம்னு சொல்லக்கூடிய ஒரு அரசு விளங்குமா? மக்களை வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நீங்கள் வரி வதிப்பால் மக்களை வந்து வாட்டி வதைக்கிறீங்க, கசக்கி புழிகிறீங்க. அப்புறம் இதை இவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு இது ஏன் பணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை எந்த ஒரு கவர்மெண்ட்டும் ஏற்றுக்காது. இந்த எத்தனை பிரச்சனையுமே, ரேஷன் கடை பிரச்சனை, ஏடிஆர் பிரச்சனை, கவர்மெண்ட்டை கவுக்கிறது எல்லாமே வந்து நீ வந்து அப்போசிஷன் ரூல் எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் தானே நடக்குது. கவர்னர் ஒருத்தர் இருக்கார், பேரலாக அவர் கவர்மெண்ட்டே ரன் பண்ணுறாரு. இங்கே மட்டும் இல்லை, எல்லா மாநிலத்திலையுமே நான் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸில். அப்போ இதன் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கும் பொழுது நிர்மலா சீதாராமன், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் இந்த போக்கு என்பது, அவருடைய இந்த செய்கை என்பது, அவருடைய இந்த நடவடிக்கை என்பது இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்திற்கு உலை வைக்கக்கூடியது, தான் வகிக்கக்கூடிய பதவிக்கு கிஞ்சித்தும் தான் தகுதி இல்லாதவர் என்பதை மீண்டும் ஒரு முறை நிர்மலா சீதாராமன் நிரூபித்திருக்கிறார். நன்றி சார், நன்றி, வணக்கம்.